ஹலோ சில்ட்ரன், வெல்கம் டு ஜாய் கிளாஸ் ரூம். இன்றைக்கி நம்ம 10th மேத்தமெட்டிக்ஸில் சாப்டர் 2ல 2.1 எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறோம். லுக் அட் த ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின். ஃபைண்ட் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் விச் வென் டிவைடட் பை 3 லீவ்ஸ் ரிமைண்டர் 2னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம், அதாவது ப்ளஸ் நம்பர்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். அது வந்து ஏதாவது ஒரு நம்பர் நம்ம டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரிமைண்டர் 2 வரணும், அதாவது 3 லீவ்ஸ் லெஃப்ட் ஆகிறது 3யாக இருக்கணும், ரிமைண்டர் 2 வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம அந்த ஆன்சர்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா, இந்த பாசிட்டிவ் அவங்க கொடுத்துருக்கிற ரூல் வந்து த பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் வென் டிவைடட் பை 3 லீவ்ஸ் ரிமைண்டர் 2. ஸோ அந்த ரூல் நம்ம எழுதிக்கலாம் பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா யூஸ் பண்ணி. நம்ம வந்து என்ன ஃபார்முலா ரைட் பண்ணுவோன்னா a = bq + r. இப்போ இந்த வேல்யூ தான் நம்ம என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். பட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 0 < r = r < b. இது வந்து ரூல். இப்போ வந்து நம்மளுக்கு ஏ வந்து என்னன்னு தெரியும்னா 3 லீவ்ஸ், அது மட்டும்தான் தெரியும். பட் அது என்ன நம்பர்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம 3q எழுதிக்கலாம். ஆர் வந்து ரிமைண்டர் 2னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ரிமைண்டர்ங்கிறது வந்து 2னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு ரிமைண்டர் 2 வரணும், பட் கோஷியன்ட் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அஷ்யூம் பண்ணிக்கிறது வந்து நம்ம இங்கே வந்து q வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் நம்ம 5னு ஒன்று எடுத்தோம்னா அதை 3 டேபிளில் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 1 3 = 3 கிடைக்கும், ரிமைண்டர் 2 கிடைக்கும். ஓகே சில்ட்ரன், இப்போ இருக்கிற இந்த டிவைடன் பார்ட்டையும் இந்த ரிமைண்டரையும் நம்ம ஆட் பண்ணலாம். அதாவது லீவ்ஸ் ஆனதே ரிமைண்டரை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 5 கிடைக்கிது. ஸோ அதுதான் வந்து நம்ம அந்த ஹோல் நம்பர் பாசிட்டிவ் நம்பராக நம்ம எடுத்துருக்குறோம். அடுத்தது பாருங்கள், இங்கே 3 + 2, அதாவது ரிமைண்டர் தென் 1 அன்னோன் நம்பர். நம்ம இங்கே 3 லீவ்ஸ்னு எடுத்ததுனால 3 + 2 5னு எடுத்துட்டோம். அடுத்தது பாருங்கள், 5 + 3 8னு எடுக்கலாம். அந்த 8ங்கிற நம்பரை 3ல டிவைட் பண்ணாலும் 2 டைம்ஸ் டிவைட் ஆகும், ரிமைண்டர் 2 கிடைக்கும். அதே மாதிரி அந்த இருக்கிற நம்பர் +3 பண்ணும்போது 11 கிடைக்கும். ஸோ 11 / 3 வந்து 3 3 = 9, ரிமைண்டர் 2 கிடைக்கும். இந்த மாதிரியே நம்ம லீவ்ஸ் 3 3 லெஃப்ட் ஓவர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த ரிமைண்டர் வந்து 2னு கிடைச்சிரும். அங்கே இருக்கிற அந்த பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் வந்து 2 5 8 11 14 17 21, அதாவது நம்மளுக்கு 3 3 ஆட் ஆகி கிடைக்கும். ஓகே சில்ட்ரன், தட்ஸ் ஆல் திஸ் சம். அடுத்த சம் பாருங்கள், A man has 532 flower pots. He wants to arrange them in rows such that each row contains 21 flower pots. Find the number of completed rows and how many flower pots are left over. இப்போ இங்கே டோட்டலாக கொடுத்துருக்கிற ஃப்ளவர் பாட்ஸ் வந்து 532, அதில் வந்து 21 ரோஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த 21 ரோஸ் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ வேறு எதுவுமே நம்மளுக்கு ரிமைண்டர் தெரியாது, லெஃப்ட் ஆனது எவ்வளோன்னு தெரியாது. ஸோ நம்ம வந்து இதே மாதிரி யூக்ளிட் டிவிஷன் லெமா நம்ம யூஸ் பண்ணும்போது a = bq + r. இங்கேயும் நம்ம 0 < r = r < b எடுத்துக்கலாம். இங்கே இருக்கிற நம்மளுக்கு bங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து 21 பார்ட்ஸ் தான் தெரியும், ஏங்கிறது வந்து 532 தெரியும். கோஷியன் தெரியாது, ரிமைண்டர் தெரியாது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த b-ஐ a-வால் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ 532 / 21 பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கோஷியன்ட் வந்து 25, ரிமைண்டர் 7 கிடைச்சிரும். ஓகேம்மா, ஸோ 21 × 25, தட் ஆன்சர் இஸ் 525. இதோட 7 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 532 கிடைக்கும். ஸோ ரிமைண்டர் ஆன்சர் இஸ் 7. நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ் வந்து 25. ஸோ லெஃப்ட் ஓவர் தி ஃப்ளவர் பாட்ஸ் வந்து பேலன்ஸ் 7. ஸோ 21 × 25 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 525. ஓகே சில்ட்ரன், தட்ஸ் ஆல். ஸோ டுடே கிளாஸ் இஸ் ஃபினிஷ், டுமாரோ ஐ டேக் தட் அனதர் சம். தேங்க்யூ.